புதிதாய் புத்தந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி ஓம் கால வித்மஹே கால ஹஸ்தாய தீமஹி தன்னோ கால பைரவ பிரச்சோதையாத் ஸ்ரீ கால பைரவரின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அறியெடுத்து வைப்போம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் அதிலும் குறிப்பாக கால் பெருவிரல் ரேகை குறித்த நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்கு வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பைரவா பீடம் திரு விஜய் சுவாமிஜி அவர்கள் வாங்க நேர்களே சுவாமிஜிய சந்திக்கலாம் வணக்கம் சுவாமிஜி ஓம் ஸ்ரீ ஸ்வர்ணாகர்ஷன பைரவாய நமக பைரவா வாழ்க்கை பசுமையாகட்டும் வாழ்வி மகிழ்ச்சி பொங்கட்டும் ஓம் ஸ்ரீ சுவர்ணாகர்ஷன பைரவாய நமக பைரவ ஆசீர்வாதம் சுவாமிஜி முன்னாடிலாம் சொல்லுவாங்க உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்படின்னு ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஆண் பெண் இருவருக்கும் லட்சணமாக இருப்பது இந்த உத்தியோகம் தான் இல்லைங்களா ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது இன்னைக்கு கேள்விக்குறியா இருக்கு சுவாமிஜி சில பேருக்கு ஜாபே இல்லாத நிலையிலையும் இருக்காங்க இதற்கும் கால் பெருவிரல் ரேகைக்கும் சம்மந்தம் உண்டா தொழில் ஸ்தானம் அது வந்து ஒரு சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா தொழில் ஸ்தானமாக இருக்கலாம் ஒரு சில பேர்த்துக்கு வேலைக்கு போகக்கூடிய இடங்களாக இருக்கலாம் எல்லாத்துக்கும் எல்லாமே கிடச்சிருதுன்னு சொல்லுவாங்க இப்போது தொழில் பண்ணிகிட்ருக்கவங்க பார்த்திங்கன்னா அதில் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு என்ன வழியோ அது நம்ம கிரகரீதியை என்ன ப்ளஸ் மைனஸ் அனலைஸ் பண்ணி அதை நம்ம ஸ்ட்ராங் பண்ணும் அதில் நம்ம நிலச்சி நிற்கிறோமோ ஒரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருடங்களுக்குள்ளே மூணு நாள் தொழில் பண்ணிவிடுவாங்க தொழிலில் தான் கால் வைப்பாங்க தொழில் பண்ணிவிடுவாங்க சில பேர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ஜாப்புக்கு போனாங்கனாவே ஒன் இயரில் த்ரீ ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் மாற்றிடுவாங்க எல்லாமே நிலச்சி நிற்க வேண்டிய எல்லா விஷயங்களுக்கும் ஒரு நிலை வேணும் அது குடும்பமாக இருந்தாலும் சரி உடலாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி நட்பாக இருந்தாலும் சரி உறவாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் ஒரு நிலச்சி நிற்கக்கூடிய நிலைஸ்தானங்கிறது ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் இப்போது ஒரு வேலைக்கு இருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவனுக்கு திருப்திப்படுத்தவே முடியாது அது அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது சில பேர்த்துக்கு இருக்காது எப்போவுமே ஒரு ஒரு இடத்துக்கு ஒரு வேலைக்கு போகிறபோது நம்ம அந்த இடத்துக்கு போய்ட்டோ அப்படின்னா அவன் முதலாளி என்னவோ அதுதான் நம்மளுடைய வேலைகளாக இருக்கணும் நம்மளுடைய எண்ணத்துக்கு நம்ம வேலை செய்யவே முடியாது என்ன காரணம் அப்படின்னா அவனுக்கு என்ன தேவையோ அதைத்தான் நம்ம கொடுத்துட்டு வரணும் அந்த உழை உடல் உழைப்பு தான் அவனுடைய தொழிலுக்கு நம்ம போகக்கூடிய இடங்கள் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாத இடம் மனிதர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா நிலச்சி நிற்கிறது இல்லை நான் அனலைஸ் பண்ண விதம் அது அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது என்ன அவங்களுடைய இடத்தையே காப்பாற்றி கொள்ளக்கூடிய அளவுக்கு அவங்க தொழில் முதலாளி என்ன கேட்குறாரோ அதை கொடுக்கணும் அதுதான் தொழிலாளினுடைய வேலையாக இருக்கணும் இப்போ இந்த ரேகை பொறுத்த வரைக்கும் நிலைச்சி நிற்கிறோமா அப்படிங்கிறதான் மெயின் கேள்வி நீங்கள் வச்சது நம்ம ஏன் நிலைக்க முடியலைங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம அனலைஸ் பண்ணணும் ஒரு இயர்லி ஒரு ஒரு இடத்துல மூணு வேலை பார்க்குறோம் நாலு வேலை பார்க்குறோம் அப்படின்னா ஏன் நம்மளால் யா எங்கே தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில மனரீதியை நம்ம விட்டு கொடுத்து போனாலும் நமக்கு நமக்கு மேலே இருக்கக்கூடிய ப்ரெஷர்கள் வரலாம் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய முடிகிற அளவுக்கு பேலன்ஸ் பண்ணி பாருங்கள் உங்களை நீங்கள் தயார்படுத்துங்க ஃபர்ஸ்ட்டு எப்பவுமே ஒரு இடத்துக்கு ஒரு விஷயத்துக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி நம்மளுடைய குழந்தை நம்ம சொல்கிறது கேட்குறது இல்லை எதிர்த்து பேசுது நம்மளுடைய மனைவி எதிர்த்து பேசுகிறா அப்படிங்கிற எண்ணத்துக்கு போகாதீங்க ஏன் சொல்கிறாங்கிற எண்ணத்தை நீங்கள் உருவாக்குங்க எதிர்த்து பேசுகிறாங்கிற எண்ணத்துக்கு நீங்கள் போகாதீங்க அது குழந்தை கூட நம்ம சொல்கிற விஷயங்கள் அது சரியாக இருக்கலாம் எல்லாமே எல்லாமே தெரிஞ்சிருக்கக்கூடியது நமக்கு நம்ம கையில் எல்லாமே தெரிஞ்சிருக்கும்னு நம்ம யாரையும் சொல்ல முடியாது அப்போ வேலைங்கிறது தொழிலுங்கிறது மிகப்பெரிய முக்கியமான ஒரு இடம் குடும்பத்துக்கு அது ஒரு அங்கம் அந்த அங்கம் நமக்கு நிலச்சி நிற்கலை அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஜாதக ஜாதகை அனலைஸ் பண்ணுங்க நான் வந்து உட்காந்து உட்கார போது சொல்லுவேன் சில பேர் தொழில் நல்லா பண்ணிகிட்டு இருப்பாங்க வரக்கூடிய முதலாளி கேட்பா எனக்கு லேபரே நிலைக்கிறது இல்லையா அவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் இப்போ வேலைக்கு போகிறவங்க நான் ஒரு கம்பெனியில் நிரந்தரமாக வேலை செய்ய முடியல இந்த ரெண்டும் பேஸ் பாருங்கள் நிலைக்கிற நிலை தான் ஆனால் இவனுக்கு ஒரு விதமான பாதிப்பு இவனுக்கு ஒரு விதமான பாதிப்பு முதலாளிக்கு ஒரு விதமான பாதிப்பு தொழிலாளிக்கு ஒரு விதமான பாதிப்புன்னு சொல்கிறது எப்போவுமே ஜாதகங்கிறது பேசிக் கிரகம் ப்ளஸ் நட்சத்திரம் இந்த ரெண்டு விஷயங்களை நீங்கள் பலப்படுத்தினீங்கன்னா எப்பவுமே உங்களுடைய கண்ட்ரோல் உங்கள் கையில் இருக்கும் எல்லாமே உங்கள் கையில் வசியமாகும் அதுதான் அதுக்கு கடவுளுடைய அனுகிரகமும் கடவுளுடைய பிரார்த்தனைகள் பலமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நிலச்சி நம்ம கிரகத்தை பலப்படுத்திட்டீங்கன்னாவே எல்லா விஷயம் உங்கள் கைக்கு அடைஞ்சிடும் பலப்படுத்தணும்னு சொன்னீங்க சமைச்சேன் ஆனால் எப்படி பலப்படுத்துறது இல்லைங்க பிரார்த்தனைகள்ங்கிறது எப்பவுமே நம்மளுடைய மனசை பாசிட்டிவாக வச்சுக்கக்கூடியது ஒரு விதமான பலம் பலப்படுத்திக்கிறது அப்படிங்கிறது ரீதியை எது மைனஸ் நம்ம ஃபஸ்ட் அனலைஸ் பண்ணோம் நைன் பிளானட் அப்படின்னா ஜாதகத்தை எடுத்து வச்சு உங்களுக்கு குரு வீக்காக இருக்குது சுக்ரன் இருக்குங்கிற மாதிரி நான் இந்த ரேகை வச்சு ஒவ்வொருத்தருடைய மனிதருக்கு இந்த ரேகையை வச்சு நான் சொல்கிற விஷயம் ஒன்றே ஒன்று தான் உங்களுடைய பலவீனத்தை அறிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு நீங்கள் பலத்தை நீங்கள் பார்க்க பார்க்காதீங்க அது போய்கிட்டே இருக்கும் எப்போவுமே நமக்கு உடல் வியாதி வரும்போது நம்ம டாக்டர் தேடி போகிறோம் அது மாதிரி நம்ம உங்களுடைய பலம் எங்கே அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணவே வேண்டியதில்லை பலவீனம் எதுன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கேன் என் முன்னாடி நான் வந்து உட்கார்ந்து ஒரு நாளைக்கு நான் பார்க்குறது அஞ்சு பேர் தான் அந்த அஞ்சு பேரில் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற விஷயம் சரியாக இருந்தால் எனக்கு ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லுவேன் எப்பவுமே அவங்களுடைய பல விட நான் பலவீனத்தை நான் தெரியப்படுத்துவேன் உங்களுக்கு குடும்ப ரீதியான பிரச்சனைகள் இருக்கா மன ரீதியான வேதனைகள் இருக்கா உடல் ரீதியாக தொந்தரவுகள் இருக்கா தொழில் ரீதியாக காசு தங்குறது எப்போவுமே நெகட்டிவ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை பாசிட்டிவ் ஆகறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறது அதில் தான் நம்ம கிரகத்தை அனலைஸ் பண்ணி அது எது வீக்காக இருக்கோ அந்த கிரகத்தை நம்ம பலப்படுத்திட்டோம் அப்படின்னா எப்பவுமே பலப்படுத்துறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறது போகிறதுக்கு முன்னாடி நமக்கு எந்தெந்த கிரகம் பலம் வினமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணி தீர்வு எடுத்தோம்னா கண்டிப்பாக மாற்றங்கள் வரும் நான் சொல்கிறது இந்த ரேகை பொறுத்த வரைக்கும் கால் ரேகைங்கிறது சாதாரண விஷயங்கள் கிடையாது உங்கள் உடம்பில் இருந்து வரக்கூடிய தான் இந்த கால் ரேகை இந்த கால் ரேகை வச்சோம்னா உங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன எதுதெல்லாம் பலம் இழந்திருக்கீங்களோ அதுக்கு வழிபாடுகள் என்ன அப்படிங்கிறது நான் வந்து என்னை வந்து பார்க்குற போதே நான் ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் சொல்கிறது என்னை பார்த்துட்டு நான் முடிவெடுக்கிறது நான் இல்லை ஒரு பிரச்சனைகள்னு வந்தாங்க ஒரு சில பேர்த்துக்கெல்லாம் குழந்த பாக்கில வருவாங்க ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா தீராத வியாதின்னு சொல்லி வர்றது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் தீர்வுங்கிறது நான் தெய்வத்தோட உத்தரவு கொண்டு போயிடுவேன் அவன் என்ன பயிரை உத்தரவு கொடுக்குறானோ அதான் தீர்வு அது பரிகாரங்களாக இருந்தாலும் சரி கோயிலாக இருந்தாலும் சரி அது அவனுடைய செயல் அவனுடைய சித்தம் எப்பவுமே பலம் மன ரீதியாக பலத்தை வச்சுக்கோங்க பிரார்த்தனைகள் ஸ்ட்ராங் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் அதில் கிரகம் பலம் ஆயிடும் உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம்னு அழகான விளக்கம் பகிர்ட்டீங்க சுவாமிஜி சில பேர் பாத்தீங்கன்னாக்கா தொழில் வந்து ரொம்ப ஓஹோன்னு கொடி கட்டி பறப்பாங்க பயங்கரமா சம்பாதிப்பாங்க மல்டி இருப்பாங்க ஆனா ஒரு காலகட்டம் வரும்போது பாத்தீங்கன்னாக்கா அடி மேலே அடி விழுந்து கட கட எல்லாத்தையும் விட்டு நிலைக்கு வந்துருவாங்க சுவாமிஜி இதற்கு கால்விரல் ரேகை முன்கூட்டியே உங்களுக்கு இது மாதிரி பிரச்சனை வரும்னு கணித்து சொல்ல முடியுமா எப்பவுமே ஒரு விஷயங்க அனலைஸ் பண்றங்கிறது என்னங்க அனலைஸ்ங்கிறது என்னங்க ஒரு பாதிப்பு பலம் பலவீனம்ங்கிறது என்ன ஒரு செல்ஃபோன் சார்ஜ் அது சார்ஜ் தாங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை என்னென்னது சார்ஜுன்னு சொல்கிறான்னு பேசிக் ஒரு விஷயம் நீங்கள் ஒன் லேக் போட்டு ஒரு ஐஃபோன் வாங்கினாலும் சரி ஒரு ஆயிரரூபா போட்டு ஒரு கீபோர்டு ஃபோன் வாங்கினாலும் சரி ரெண்டுக்கும் தேவை நம்ம சார்ஜ் ஒவ்வொரு பாயிண்ட்டை குறைய குறைய நம்ம அந்த பாயிண்ட் குறைய குறைய கடைசியில் ஐஃபோனாக இருந்தாலும் சரி அது கீபேட் ஃபோன் ஒரு ஒரு ஆயிரரூவா ஃபோனாக இருந்தாலும் சரி சுவிட்ச் ஆஃப் தான் ஆகும் அதே தான் மனிதனுடைய வாழ்க்கை சுவிட்ச் ஆஃப் அப்படிங்கிறது உச்சத்தில் இருப்பாள் அவனை அசைக்கவே முடியாதப்பா அவங்க கிரக உச்சத்தில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதே மனிதன் எப்படி உச்சத்துக்கு போனோன்னா அதே மனிதன் குப்பத்துக்கில் வந்து உட்காந்துருவான் நம்ம வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ சந்திச்சிருப்போம் எவ்வளோ கிராஸ் ஆகி நம்ம வந்திருப்போம் எவ்வளோ பேர்த்த வந்து அவ்வளோ ஸ்பீடாக விங்கில் மேலே போகிறது எப்போ எந்த மனிதனுடைய வேகம் அதிகமாக இருக்குதோ அது பிரேக் போட்டு தான் ஆகணும் பிரேக் விழுந்து தான் தீரும் அப்போ அந்த வேகத்தை வந்து நம்ம எப்படிலாம் நம்ம கொண்டுட்டு போகணும் அதாவது அவன் முயற்சி எடுத்து கஷ்டப்பட்டு மேலே வர்றதுங்கிறது நம்ம கேள்வியே இல்லை அதிர்ஷ்டங்கிறது ஒரு டைம் தாங்க அதிர்ஷ்டம் எல்லாத்துக்கும் அதிர்ஷ்டம் கொட்டிக்கிட்டே இருக்காதுங்க அந்த அதிர்ஷ்டங்கிறத வந்து சரியாக பயன்படுத்தி உட்காரதான் சில பேர் கரெக்டாக உட்காந்துருங்க அந்த அதிர்ஷ்டத்தை பயன்படுத்தாமல் எல்லா மனிதர்களுக்கும் அதிர்ஷ்டம் இருக்குதுங்க உங்களுக்கு ஒரு விதமான அதிர்ஷ்டம் இருந்திருக்கும் ஒவ்வொரு மனிதர்கள் அதை எப்படி அவன் பயன்படுத்துகிறாங்கிறது புத்திசாலித்தனம் இதுதான் அவனுடைய மூளை அப்போ அந்த மூளைகளுக்கு என்ன பலமாக இருக்கணும் அவள் எந்தளவுக்கு உச்சத்தில் போயிட்டு எந்தளவுக்கு கீழே கொண்டு வந்து போடுறதுக்கு கவனக்குறைவல் எங்கே இருக்குது கிரக ரீதி அது பலவீனமாக இருக்குங்கிறத அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி தீர்வு எடுத்திங்கன்னா கண்டிப்பாக மாற்றங்கள் நான் அந்த ரேகையை பொறுத்து சொல்கிற போது கண்டிப்பாக இவ்வளோ காலகட்டங்கள் நல்லா இருக்குது இவ்வளோ காலகட்டங்கள் மோசமாக இருந்திருக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் மைனஸ் இருந்தீங்க ப்ளஸ் ஆகிடுவீங்க அப்படிங்கிறது காலத்தை நிர்ணயிக்கக்கூடியதாங்க ஜோதிடம் அந்த காலத்தை நிர்ணயிக்கக்கூடியது தெளிவாக என்னால் அந்த கால் ரேகையில் சொல்ல முடியும் அதுதான் மக்களுக்கு தெரியப்படுத்தி சுவாமிஜி வாழ்வு தாழ்வு ஏற்ற இறக்கம் இது எல்லா வாழ்க்கையில் வந்து சுற்றிட்டே இருக்கும் இல்லைங்களா இதனை நிர்ணயிக்கக்கூடிய அந்த கால சக்கரம் அந்த அச்சானை எங்கே இருக்கு அப்படின்னாக்க கர்ம வினை அப்படின்னு சொல்றாங்க இந்த கர்ம வினைக்கும் கால் பெருவல் ரேகைக்கும் சம்பந்தம் உண்டா ரொம்ப டேஞ்சரஸான விஷயம் கர்ம வினை அப்பா செஞ்ச கர்மம் அவனை சும்மா விடுமான்னு கேட்பாங்க தாத்தா செஞ்ச பாவங்கள் அவனை சும்மா விடுமான்னு சொல்லுவாங்க இன்றைக்கி காலம் கம்ப்யூட்டர் காலம் இந்த கர்மா இன்றைக்கே நம்ம அனுபவிச்சிருங்கிறது இன்றைக்கி போகிற காலம் இன்றைக்கே நடக்குது எப்போவுமே வந்து வீட்டில் சொல்லுவாங்க பெரியவங்க காசு சம்பாரித்து வைக்கிற மொழியை பாவத்தை சம்பாரித்து வச்சிட வேண்டான்னு சொல்லுவாங்க அதுதான் கர்மா ஒரு சில மனிதர்கள் எல்லாமே காசை நோக்கி ஓடிகிட்ருக்கோம் அது வந்து இன்றைக்கி காசு தேவைதா இல்லைன்னு சொல்ல வரல பயங்கரமாக ரவுடீசம் பண்ணிகிட்ருப்பான் அவங்க கையில் பார்த்தீங்கன்னா லட்ச லட்சமாக காசு புழங்கிட்டே இருக்கும் எப்பவுமே நம்ம லக்ஷ்மி ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா காசில் நம்ம ஸ்ட்ராங்காக நின்றுவோம் அது குலகாரம் குற்றம் அதெல்லாம் அந்த கணக்கே வராது லக்ஷ்மி ஸ்ட்ராங்காக இருக்கணும் அது ஒன்று தான் பாவங்கள் நம்ம சம்பாதிக்க வேண்டாம்னு சொல்கிறது ஜென்மத்தையே அழிச்சிடும் அதுதான் ஜென்மத்தில் சில நீங்கள் சில வில்லேஜெலாம் பார்த்தீங்கன்னா சில வில்லேஜில் அந்த ஊருக்கு நாட்டாமையே இருந்திருப்பாங்க அந்த ஊருக்கு கொத்துக்காரன்னு சொல்லுவாங்க அந்த வில்லேஜில் அந்த பெரிய மனிதர்கள் கை நீட்டி சொல்லிட்டு அப்படின்னா அதுதான் தீர்ப்பு அதுதான் வந்து அது கோர்ட்டே பல காலங்கள் இல்லாமல் தான் கோர்ட்டுக்கே அந்த சில வில்லேஜெலாம் கோர்ட்டுக்கே போனதெல்லாம் சரித்திரமே இல்லாமல் நின்று சில வில்லேஜ் இருக்குது அதே மனிதன் அதே குடும்பம் ரொம்ப ஓகோன்னு இருந்திருக்கும் அது பயங்கரமாக போயிட்டு இருந்திருக்கும் அதே குடும்பம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பேர் கூட இல்லாமல்லாம் இருக்கிறது எத்தனையோ உண்டு அந்த அந்த அந் நாட்டாமின்னு சொல்லுவாங்க அது படத்தில் நம்ம நாட்டாமின்னு சொல்லுவோம் இன்றைக்கி கிராமத்தில் சில கொத்துக்காரன்னு சொல்லுவாங்க அவங்க தான் இன்றைக்கி அந்த ஒரு கிராமத்தில் ஒரு கோயில் சாட்டுச்சினாலும் இந்த தேதியில் வச்சுக்கலான்னு முடிவுனா ஓகே எல்லோரும் எந்திரிச்சு ஓகே முடிவு பண்ணிடுவாங்க எல்லாமே அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கைங்கிறது என்ன கர்மா எங்கேருந்து எப்படிலாம் நம்ம எடுத்துக்கிறோம் அந்த கர்மா எப்படிலாம் நம்ம வந்து வெளித்தள்ளி பாசிட்டிவ் ஆக்குறோங்கிறது தான் ஒரு ஜோதிடமான விஷயங்கள் நான் வந்து பார்க்குற போது நான் ஒரு விஷயம் சொல்லுவேன் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிற விஷயத்தில் ரொம்ப நான் முக்கியத்துவம் கொடுக்கறது கர்மவனு தோசத்துலேயும் இருக்கக்கூடிய முக்கியமான தோசை சாபம் ருத்ரசாபம் பித்திருதோசம் ஜென்மதோசம் இந்த மாதிரி விஷயங்கள் வரபோது பார்த்திங்கன்னா ஜென்மத்தையே அழிச்சிடுன்னு சொல்லுவாங்க ஓகோன்னு வளர்ந்துட்டு இருக்க குடும்பம் ஓகோன்னு போய்கிட்டு இருக்க குடும்பம் சின்ன விஷயத்தில் இடிஞ்சு விழுந்து அந்த குடும்பமே நாசமாகறதெல்லாம் உண்டு ஏன் நாசமாச்சு எப்படி நாசமாச்சுன்னு திரும்பி பார்த்திங்கன்னா ஒன்றுமே நடந்திருக்காது நம்ம ஒரு தப்பும் பள்ளி நினைப்போம் அதுதான் அந்த கர்மா கர்மை நம்மளை அழிச்சு விட்டுருன்னு சொல்லுவாங்க எப்போயுமே ஒரு 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 டயர் வெடிக்கிற மாதிரி தாங்க ஒரு சின்ன ஊசி டயர் விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லுவோம் அந்த டயர் வெடிக்கிற மாதிரி தான் வாழ்க்கையே வெடிச்சு போயிடும் ஒரு ஜாதகங்கிறது முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஒரு எறும்பு கூட கொள்ளக்கூடாதுன்னு நினைங்க நீங்கள் ஒரு சா நீங்கள் சாப்பிட்டுக்கிற போது சாதத்தில் ஒரு சாதம் எடுத்து வெளியில் வச்சு பாருங்கள் அது எறும்பு வயிறு நிரம்பு நாலு இல்லை நாற்பது எறும்பு அந்த வயிறு நிரப்பும் அதுதான் அந்த பாவங்கிறது வந்து நம்ம கழிக்கக்கூடியது அந்த வயிறார உணவு உண்ணுதல் அந்த அந்த நெகட்டிவிலிருந்து வெளியில் வரக்கூடியது கர்மாவிலிருந்து வெளியில் வரணும் அப்படின்னா எப்பவுமே ஜாதகம் குல தெய்வம் இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் ஸ்ட்ராங்காக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா குலதெய்வ வழிபாடு ஸ்ட்ராங்காக பண்ணிட்டீங்கன்னா எப்பவுமே ஒரு குல அபிவிருத்தியாக்குறதுக்கும் பாவத்தை கருமால் இருந்து வெளியில் வர குலதெய்வ வழிபாடு அதுக்கு எல்லாத்தையும் தாண்டி உங்கள் கிரகம் ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறக்கு என்ன வழியோ ரீதியாக பலப்படுத்திக்கிங்க அதுதான் அந்த கால் ரயில் வந்து வந்து உட்காரவோதே சொல்கிறது சில வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா கருமானாலேயே திடீர் மரணங்கள் ஏற்படலாம் உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டே இருக்கலாம் சில சில வீட்டில் பெண்களை மட்டும் பாதிச்சுக்கிட்டே இருக்கலாம் சில பேரத்துக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணம் நடந்திருக்கு ஒரு கல்யாணம் பிரச்சனையாக இருக்கும் ரெண்டு கல்யாணம் நடந்திருக்கு ரெண்டும் பிரச்சனையாக இருக்கும் இன்றைக்கி ரெண்டு கல்யாணம் எல்லாமே வாழ்க்கை ஓட்ட முடியாமத்தனையோ பேர் இருந்துட்டு இருக்காங்க ஏன் சில பேர் என்ன கல்யாணமாக நடக்காமல் எத்தனை பேர் போராடிட்டு இருக்காங்க இது கர்மா இந்த கர்மாவை நம்ம கிரகரீதியை பாதிப்பா இல்லை வம்ச ரீதியை பாதிப்பா இந்த ரெண்டே ரெண்டு விஷயந்தாங்க ஜாதகம் ஒன்று வம்ச பாதிப்பு இல்லை கிரக பாதிப்பு கிரகங்கிறது அவன் சொந்த கிரகம் ஒன்பது நாவ கிரகம் அதே மாதிரி தான் வாழ்க்கையில் ஜொலிக்கக்கூடிய சக்தியாக கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் நம்ம பேரை சொல்லிவிட்டு நம்மளுடைய ஒரு கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணோம்னா நம்ம பேரை சொல்லிட்டு நம்மளுடைய நட்சத்திரம் சொல்கிறோம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஸ்ட்ராங்காக இயங்கணும் அப்போ ஜொலிச்சுக்கிட்டே இருப்போம் வாழ்க்கையில் எப்போவுமே ஒரு ஒரு மனம் கலையை வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க மனபலம்ங்கிறது நட்சத்திரத்தை கொடுக்கக்கூடியதாக சிரிச்ச முகத்தோடு இருக்கணும்னு சொல்லுவாங்க பாசிட்டிவ் தாட்டோடு இருக்கணும்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நட்சத்திரம் எப்பவுமே கர்மாவை சம்பாதிக்காதீங்க நல்ல சொல்கிறது முடிஞ்ச வரைக்கும் ஒதுங்கி போங்க கர்மா சம்பாதிக்காதீங்க பாசிட்டிவ் தாட் அதுதான் சொல்லுவாங்க அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு தெளிவான விளக்கம் சுவாமிஜி இந்த கர்மா மாதிரியே எல்லாரையும் மிரட்டக்கூடிய இன்னொரு ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தாக்க பித்ரு தோஷம் இந்த பித்ரு தோஷம் ஒரு மனிதனுக்கு ஒரு குடும்பத்தை ஆட்டி படைக்குது அப்படிங்கறத அவங்க வந்து உட்கார்ந்து இந்த கால் பெருவிரல் ரகை காமிச்ச உடனே உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா நான் சொல்றது அதாங்க சொல்லுவேன் இந்த இருந்து இந்த காலகட்டங்கள் ஃபேமிலி ரீதியாக பெரிய மைனஸ் அடி ஏற்பட்டு இருக்காங்கிறது நான் ஃபர்ஸ்ட் கேட்கறது இந்த தோசை மட்டும் இல்லை ருத்ரசாபம் ருத்ரதாண்ட வாட வச்சிருக்கும் குடும்பமே ருத்ரசாபம் இருந்துச்சு அப்படின்னா அவன் நிற்கவே மாட்டான் குடும்பமே வந்து பெரிய தாண்டவம் அந்த ருத்ரதாண்டவை ஆடிச்சு அப்படின்னா வாழ்க்கை என்ன ஆகும் ஒன்றுமே இருக்காது எல்லாம் ஸ்லாப் எல்லாம் முடிஞ்சு போய்டும் பித்ரு மட்டும் இல்லை ருத்ரசாபம் இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் மு முன்வைக்கலாம் அதாவது பித்ரு மேலையாக ருத்ர மேலையன்னா ரெண்டு ஈக்குவலாக தான் இருக்கும் சில மனிதன் சில பையன்லாம் நல்லா படிச்சுட்டு இருப்பாங்க ரொம்ப டாப் ரேங்கில் வந்துட்ருப்பாள் மேலே ஸ்டடீஸ் வர வர பார்த்திங்கன்னா டுவெல்த்து முடிக்கிற வரைக்கும் நல்லா இருப்பான் காலேஜுக்கும் நல்லா போயிருப்பான் ஆனால் ப்ரொஃபசர் அவன் அவன் படித்த படிப்புக்கே சம்மந்தம் இல்லாமல் அப்படியே நிலை குழஞ்சி போயிடுவான் ரொம்ப ஆயிடுவான் வேதனைகள் ஆகிடுவான் டிப்ரெஸ் ஆகிடுவான் அப் அந்த இடத்துக்கு தான் ருத்ர அவனை ருத்ரதாண்ட ஆட வச்சிடும் எப்பவுமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பித்ருங்கிறது வம்சத்தில் வரக்கூடியது ருத்ர சாபங்கிற அவன் ஜாதகதியே இருக்கக்கூடிய குறை இந்த ரெண்டு விஷயங்கிறது வந்து ரெண்டும் அழிக்கக்கூடிய தன்மை தான் எப்பவும் வந்து உடம்புல விஷமே இருச்சின்னா உடம்பு என்ன உடம்பு அழிச்சிருன்னு சொல்லுவோம் பாதிப்பு எங்கேருந்து வரும் ஒவ்வொரு மனிதர்களுக்கு ஒவ்வொரு விதமான மதிப்பு பாதிப்பு வரலாம் இந்த சாபங்களில் பொறுத்த வரைக்கும் கிரகத்தினுடைய தன்மை போறது ஒன்பது நவகிரக ஸ்ட்ராங்காக இருந்தால் உங்களை தோசை ஒன்றுமே பண்ணாதுங்க அப்போ கிரகத்தை பலப்படுத்தணுமா தோசை பார்க்கணுமா ரெண்டையும் கிளியர் பண்ணிக்கிறது புத்தி செலுத்தணும் ஒன்பது நவகிரகம் மட்டும் இல்லை ருத்ரசாபங்கிறது அவனுடைய பர்சனல் கிரகத்தை பாதிப்பு கொடுக்குறது பித்தருங்கிறது வம்சத்தில் வரக்கூடியது வம்சரீதிய பாதிப்புலேருந்து நம்ம வெளியில் வரக்கு என்ன வழி ருத்ரசாபத்திலிருந்து வெளியில் வரக்கு என்ன வழின்னு வழிபாடுகள் பரிகாரங்கள் அது கரெக்டாக அமைஞ்சு வந்ததுன்னா அவன் முற்றுப்புள்ளி வச்சுவலியில் வந்துடலாம் அதை நான் கொடுத்துட்டு இருக்கேன் யாம் பெற்ற இன்பம் எனக்கு மட்டும் இல்லாமல் பெருக இவ்வையகம்னு நீங்கள் பண்ணக்கூடிய உன்னதமான சேவை தான் பைரவா ஃபவுண்டேஷன் பைரவா ஹெல்த் கேர் அதனை குறித்து சொல்லுங்க பைரவா ஃபவுண்டேஷனுங்கிறது ஒரு ட்ரஸ்ட்டு அது ஆரம்பித்து ரொம்ப வருடங்கள் ஆயிடுச்சு பல வருடங்கள் ஆயிடுச்சு இந்த பைரவா ஃபவுண்டேஷனுக்கு கீழே இயங்கக்கூடியது பைரவா எஜுகேஷன் ட்ரஸ்ட் ஒன்று பைரவா ஹெல்த் கேர் ஒன்று அது ரூரல் டெவலப்மெண்ட் இந்த மூணு விஷயங்களுக்கு வந்து நான் முக்கியத்துவம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டு ரெண்டு ஒன்று ஹெல்த் இப்போ ரொம்ப கொடிய நோயாக இருக்கக்கூடிய கேன்சர் கிட்னி பைரோ கேர் கீழே வந்து ட்ரஸ்ட்டுக்கும் கீழே பைரோ ஹெல்த்து கேர் கீழே ஒரு நாலஞ்சு டாக்டர்ஸ் ஒர்க் இருக்காங்க பைரோ ஹெல்த்து கேரில் கேன்சர் ரொம்ப கொடிய நோயாக இருக்கக்கூடிய கேன்சருங்கிற விஷயம் கையில் எடுத்து இன்றைக்கி வந்து டாக்டர்ஸே முடியாதுன்னு சொன்ன பேஷண்ட்ஸு இன்னும் பல வருடங்களும் உயிரோடு இருக்கவங்க நிறையா இருக்காங்க கடவுள் சக்தி தான் அது நம்ம கையில் ஒன்றுமே கிடையாது ரொம்ப கைராசியான டாக்டர்ஸ் வந்து பார்க்குறாங்க அவங்க மெடிசன் கொடுக்குறாங்க நான் ஹீல் பண்ணுறேன் ஹீலிங் அப்படிங்கிறது ஒரு மனிதனை உந்துதளம் ஒரு எனர்ஜி கொடுக்கக்கூடியதாக ஹீலிங் எப்போவுமே நம்ம ஒரு வீட்டில் வந்து பெரியவங்க இருப்பாங்க குழந்தைகளுக்கு பிறந்தநாள்லாம் போய் தாத்தாட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வப்பான்னு சொல்லுவாங்க அது ஹீலிங் பிறந்தநாள் நான் பிறந்த அன்னைக்கு எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கணுங்கிறது ஒரு கோயிலுக்கு போகிறோம் ஒரு தரிசனம் எப்போவுமே ஆசீர்வாதங்கிறது அது அது வந்து அது ஒரு விதமான ஹீலிங் தான் நம்ம அன்னை அன்றைய அன்றைய காலகட்டத்தில் ஆசீர்வாதம்னு சொன்னோம் இன்றைக்கி கொஞ்சம் அது வந்து ஹீலிங்கிற வார்த்தையை மாற்றிக்கிட்டோம் அவ்வளோதான் வித்தியாசம் பட் எல்லாமே ஆசீர்வாதம் தான் அந்த ஹீல் பண்ணுறோம் அது பாடியில் ஒரு எனர்ஜி கொடுக்குறோம் அந்த எனர்ஜினால் இன்றைக்கி ரொம்ப முடியாதுங்கிற பேஷண்ட்ஸு கூட இன்றைக்கி ரொம்ப நல்லா விதமாக வந்துட்டு அது கேன்சர் கிட்னி ஆர்த்தம் முட்டி சில பேர்லாம் பார்த்திங்கன்னா வெளி தோட்டத்துக்கு பார்த்திங்கன்னா ஒன்றுமே தெரியாது ஆனால் அவங்க கால் நடக்கவே முடியாது எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க டாக்டர் சந்திச்சிருப்பாங்க எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க நடக்காது அது ஹீல் பண்ணுறேன் டாக்டர் சந்திக்கிறாங்க எப்பவுமே நம்மளுடைய கிரகம் பலமாக இருந்தால் நம்ம சாப்பிட்ற மாத்திரைகள் கூட வேலை செய்யும் நம்ம கிரக பலம் இல்லைன்னா நீங்களும் தலைவலிக்கு ஒரே மாத்திரை போடுவீங்க நானும் ஒரே மாத்திரை போடுவேன் ஆனால் எனக்கு வேலை செய்யணும் உங்களுக்கு நல்லா வேலை செய்யும் எப்பவுமே கிரகங்கிறது உடல் ஆரோக்கியமாக இருக்கட்டும் மனமாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது கிரகம் இந்த கிரக ரீதியாக எடுத்து பார்க்க ஆரம்பித்ததுலேருந்து மக்களை ஹீல் பண்ணி ஆரம்பிக்கிறேன் அந்த ஹெல்த் கேர் கீழே போகுது இது மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் பண்ண ஆரம்பித்து இன்றைக்கி ரூரல் டெவலப்மெண்ட்டு இப்படி நிறையா பண்ணிகிட்ருக்கேன் பைரோ ஃபவுண்டேஷன் வெப்சைட்டை பாருங்கள் உங்களுக்கே தெரியும் என்னென்ன பண்ணிகிட்டு இருக்குது ஏங்கி தவிப்போரை தாங்கி பிடிக்கின்ற அந்த கை உங்களுடைய உன்னதமான பைரவா 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 அடுத்ததாக நம்ம பேச வேண்டியது ஏஷியாஸ் பிக்கஸ்ட் பிரம்மாண்டமான முப்பத்தி மூன்று அடி உயர பைரவர் திருக்கோயில் அதனை குறித்து சொல்லுங்க சுவாமி அது முப்பத்தி மூணு அடி திருக்கோயிலுங்கிறத விட அது வந்து அதாவது எல்லா கோயிலுக்கும் நம்ம ராஜகோபுரத்துக்கு பதிலாக தேர்ட்டி த்ரீ ஃபீட்டில் கால பைரவர் ஸ்டாச்சு வச்சுருக்கோம் இது வந்து நம்ம கட்டிட்டு இருக்கக்கூடிய கோவில் பார்த்தீங்கன்னா சொர்ணகர்ஷ்ணன் பைரவர் சொர்ணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய சக்தி பைரவர் பைரவருக்குண்டு உங்களை எவ்வளோ நீங்கள் டிப்ரெஸ்ஸாக இருந்தீங்கனாலும் உங்களுக்கு சிவனுடைய இன்னொரு அவதாரத்தில் இருக்கக்கூடிய சுர்ணகர்ஷ்ணன் பைரவருக்கு தனி கோயிலாக அது எல்லா பத்திரிகைகளையும் எழுதுறது ஏசியா பிக்கஸ்ட் பைரவா டெம்பிள் எழுதுறாங்க பெருமையாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் அது எல்லாத்துக்கும் நன்றி இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் அறுபத்தி நாலு பைரவர் இடத்தை கொண்டு வரணும்னு நினச்சேன் சுருணாகிருஷ்ணன் பைரவர் மூலவர் பைரவர் மனிதனுடைய காலத்தில் நிர்ணயிக்கக்கூடியது பைரவர் அறுபத்தி நாலு ஒரு இடத்துல கொண்டு வரணும் பைரவர் தனி எடுத்து தேர்ட்டி த்ரீ ஃபீட்டில் ஸ்டாச்சு வச்சோம் பைரவ ஃபவுண்டேஷன் வெப்சைட்டை பாருங்கள் பைரோபீட வெப்சைட்டை பாருங்கள் அதில் ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்கும் வீடியோஸ் இருக்கும் ரொம்ப அற்புதமாக வேலைப்பாடுகளோட அறுபத்தி நாலு பைரோவில் அது சிற்ப வேலைப்பாடுகளில் ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்துகிட்டு இருக்கு குடிய விரைவில் வேலை முடிஞ்சுன்னு நம்புறேன் அது உங்களுடைய பங்காக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் பைரவா நிச்சயமா சாமிஜி மலை அளவு நீங்கள் செய்யக்கூடிய உன்னதமான பணியில் ஒரு சின்ன கடுகளவாவது நாங்கள் சேர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் சாமிஜி வாய்ப்பு இருக்குங்க எல்லாம் ரெண்டு கையை கூப்பி எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கேன் நம்ம எவ்வளோ விஷயங்கள் பண்ணுறோம் கண்டிப்பாக நம்மளால முடிஞ்ச உதவிகள் ஒரு கோவிலுக்கு ஒரு ஆயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் அவங்கவுங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அது நீங்களும் ஒருத்தராக இருக்கணும்னு ஆசைப்படுறேன் பைரவா இது வந்து எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வரம் ஆனால் எப்படி நாங்கள் கொடுக்கணும் எந்த சேனல் இல்லை இதில் ஒரு எல்லாமே நான் அக்கௌண்ட்ஸ் தாங்க எதுவுமே நீங்கள் அக்கௌண்ட்லேயே கொடுங்க அக்கௌண்ட்லேயே ரெசிப்ட் அனுப்பிச்சிடுறேன் எல்லாமே இது வந்து டூ தௌசண்ட் இருந்து டூ தௌசண்ட் ஃபோர் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து இருந்து பைரவ ஃபவுண்டேஷன் இயங்கிட்டு இருக்கு இன்றைக்கி வரைக்கும் ஒருத்தர் உள்ள வந்து எனக்கு டொனேஷன் கொடுக்குறவா ரெசிப்ட்டு அது எல்லாமே அக்கௌண்ட்ஸில் கொண்டுட்டு வர அது எல்லாத்துக்கும் ஒரு ஒரு பிடிப்பு ஒரு நம்பிக்கை தான் எல்லாமே வாழ்க்கை அந்த நம்பிக்கை சரிவர வர பண்ணணுன்னு தான் ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு ட்ரஸ்ட்டு கீழே பக்கவாக எல்லாமே ஆடிட்டிங் பக்கம் கொண்டு போக ஆரம்பித்தேன் இந்த ஃபோன் நம்பர் இருக்குது பைரோ ஃபவுண்டேஷன் வெப்சைட் இருக்கும் பைரோ வெப்சைட் இருக்கும் அதை பாருங்கள் நீங்களும் அது அது மூலிமா ஃபாலோ பண்ணுங்கள் ஒன்றை செய் அதையும் நன்றே செய் அதையும் இன்றை செய்னு அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சுவாமிஜி இங்க எல்லாருக்கும் பாத்தீங்கன்னாக்கா தினம் தினம் கடல் அலை மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனைகள் வந்து அலை மோதிட்டே இருக்கும் சுவாமிஜி இதற்கான தீர்வு ஒன் ஸ்டாப் ஷாப் என்ன அப்படின்னாக்க நீங்க சொல்லக்கூடிய அற்புதமான சக்தி வாய்ந்த மண் விளக்கு பூஜை அதனை குறித்து சொல்லுங்க கிட்டத்தட்ட இந்த மண் விளக்கு பூஜை ஆரம்பித்து பதினாறு வருடங்கள் நான் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ இந்த ஒரு ஆறு ஏழு வருடங்களாக மக்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப பெருமையும் சந்தோஷமாகவும் இருக்குது என்ன காரண பெருமை என்ன சந்தோஷம் அப்படின்னா எல்லாத்துக்கும் சொல்கிறது ஒரு விஷயம் யாரும் இன்றைக்கி போய் நீங்கள் கோயிலில் போய் ஒரு அரை மணி நேரம் தியானம் பண்ணிவிட்டு வாங்கினா யாரும் பண்ணுறதில்ல பண்ண முடியாத நேரம் இல்லை மனம் இல்லை ஓட்டங்கள் இது இயற்கையான விஷயம் நான் யாரையும் டெய்லியும் போய் கோயிலுக்கு போய் ஒரு மணி நேரம் தரிசனம் பண்ணுங்க நான் யார்கிட்டையும் நான் பேசுகிறது சொல்கிறதே இல்லை உங்கள் வீட்டில் இது முடிகிற விஷயம் உங்கள் வீட்டில் களம் பார்க்காதீங்க ஆனால் நான் ஒரு நேரத்தை நிர்ணயிச்சிருக்கேன் முடிஞ்ச அந்த நேரத்தில் பண்ணுங்கள் இவ்வளோதான் நான் சொல்கிற விஷயம் இவ்வளோதான் ஒரு மண் விளக்கை பொறுத்துங்க ஒரு மண் விளக்கை பொறுத்திட்டு செவ்வாய்கிழமை சாயந்தரம் அஞ்சரை மணிக்கு செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டிக்கு ஒரு மண் விளக்கு வீட்டில் பொறுத்திட்டு ஓம் ஸ்ரீ ஸ்வர்ணாகர்ஷனை பைரவாய நமக ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷண பைரவாய நமக இந்த நாமத்தை இந்த ஜபத்தை ஆயிரத்தி எட்டு முறை சொல்லுங்கள் அதிகபட்சம் நாற்பது நிமிஷம் ஆகும் வாரத்தில் ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் அஞ்சரை மணிக்கு பைரவாபீடம் வெப்சைட்டு பாருங்கள் பைரவபீடம் யூடியூப் பாருங்கள் லைவ் போய்கிட்ருக்கும் பைரோபீடம் எஃபி பாருங்கள் அது லைவ் போயிட்டுருக்கும் நீங்களும் அதை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்களும் பண்ண ஆரம்பிங்க நானும் பண்ணுறேன் பல லட்சக்கணக்கான பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு மினிமம் ஒரு மூணு நாலு லட்சம் பேர் செவ்வாய் கிழமை சாயந்தரம் பண்ணிகிட்டு இருக்காங்க அதில் நீங்களும் ஒருத்தர் இருங்க பண்ணி பாருங்கள் ஒரு நாள் ஒன்றும் தெரியாது ஒரு வாரம் ஒன்றும் தெரியாது ரெண்டாவது வாரம் மாற்றங்கள் தெரியும் மூணாவது வாரம் உணர்வீங்க நாலாவது வாரம் நீங்களே சொல்லுவீங்க என்கிட்ட ஃபோன் பண்ணி அந்த மாதிரி மாற்றத்தை கொடுக்கும் எவ்வளோ மிராக்கள் நடந்துருக்குது அந்த மிராக்கில் நீங்களும் ஒருத்தராக இருங்க அவ்வளோதான் இந்த ஒரு நாள் பூஜை எங்க வாழ்வின் ஒவ்வொரு நாளையும் ஒளிமயமாக மாற்ற முடியும் எங்க எல்லாருக்குமே வந்து மனம் ரீதியாக நல்ல நம்பிக்கை வந்திருக்கு சுவாமிஜி நாங்க எல்லாருமே ஆனந்தமான அதே சமயம் ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துக்கிட்டீங்க மிக்க நன்றி ஓம் ஸ்ரீ ஸ்வர்ணாகர்ஷன பைரவாய நமக பைரவா ஓம் ஸ்ரீ ஸ்வர்ணாகர்ஷன பைரவாய நமக பைரவருடைய ஆசீர்வாதம் புதுயுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்